அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் இன்றைக்கி ஆன்லைனில் எல்லா இடத்துலையும் காய்கறி வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிபே வச்சுருப்பாங்க, இல்லைனா மற்ற ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப எளிமையாக இன்றைக்கி நாம் வந்து பணத்தை மாற்ற முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இந்த கொரோனா காலத்துக்கு பின்பாக டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு அரசாங்கம் கொடுத்த ஆதரவு, ரெண்டாவது எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் வசதிகளை உருவாக்குவதன் வாயிலாக 40% உலகத்தில் நடக்கின்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடக்குது. அதாவது 100 பரிவர்த்தனைகள் நடக்குது உலக அரங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 40% டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் இந்தியாவில் நடந்துட்டு. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக வெளிநாடுகள் பார்க்கிறார்கள். இன்றைக்கி நம்ம ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், இல்லை வேறு பஸ் டிக்கெட் எடுக்கிறதாகட்டும், எல்லாமே டிஜிட்டல் இன்றைக்கி பண்ண முடியுது. ஒரு கையில் ஒரு ஃபோன் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கி வாழ்க்கையே எளிதாக மாறக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்திய மக்கள் டிஜிட்டல் பரிவர்த்தனை பக்கம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு மோடி அவர்கள் அரசு எடுத்த மிகப்பெரிய முயற்சிகள் காரணமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய ஏற்றுமதி 35% அதிகரிச்சிருக்கு. பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம், அது வந்து பெயிண்ட்டாக இருக்கட்டும், கோதுமை ஏற்றுமதியாக இருக்கட்டும். இந்த மாதிரி உக்ரைனோட வாரப்போ கோதுமைக்காக நம்மகிட்ட நாடுகள் கேட்டுட்ருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை எல்லாம் கூட இன்றைக்கு இந்தியா வந்து வெற்றிகரமாக அதை வந்து வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு 35% நம்முடைய ஏற்றுமதியை அதிகரித்திருப்பதன் வாயிலாக நம்முடைய பொருளாதாரம் என்பது அதிகரித்திருக்கிறது. மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து இப்போ 23 எய்ம்ஸ் வந்து புதிதாக உருவாயிருக்கு. அதே போல் 641 மெடிக்கல் காலேஜ் இருந்த நிலமை மாறி இன்றைக்கு 1341 மெடிக்கல் காலேஜ் இந்த 9 வருஷ காலத்தில் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி மெடிக்கல் மருத்துவ கல்வியாகட்டும், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலேயே நர்சிங் காலேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா டாக்டர்ஸ் மட்டும் உருவானா பத்தாது, நம்மளுக்கு கூடவே வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப், நர்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும், டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருக்கட்டும், லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் சேர்ந்து வந்தால் தான் ஒரு மருத்துவ கட்டமைப்பு வசதியை உருவாக்க முடியும். அந்த விஷயத்தில் இப்போ மத்திய அரசு எடுத்த தீவிர முயற்சியின் காரணமாக உள்கட்டமைப்பு வசதிகளும் பெருமளவு மேம்பட்டு இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த பிபிடியில் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இன்னும் நிறைய போயிட்டே இருக்கும். பிபிடி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க நம்மளோட மீடியா இன்சார்ஜ், அதில் கூட நீங்கள் நிறைய தகவல்கள் எடுத்துக்கலாம். இந்த விஷயங்கள் முக்கியமான புள்ளி விவரங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதனால் இந்த 9 வருட கால ஆட்சி நிறைவு என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிற்குள் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மதிப்பீடு, இந்தியாவை பற்றிய பார்வை, இந்திய பிரதமருக்கு இன்று உலக அரங்கிலே கிடைத்திருக்கக்கூடிய கௌரவம், மரியாதை, இவை எல்லாமே இந்தியாவை பற்றி ஒட்டுமொத்த ஒரு மதிப்பீடு இன்று மாறி இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறோம். இது வந்து ஏதோ உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஏழை மக்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அவர்களுக்கான தொழில் செய்கிறதாகட்டும், விவசாயமாக இருக்கட்டும், பெண்களுக்கான முன்னேற்றமாக இருக்கட்டும், அதே போல் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு, இந்த நாட்டில் இதுவரைக்கும் பேக்வர்டு கமிஷன் இருந்ததை தவிர அதற்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கிடையாது. சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரத்தை பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு வழங்கியது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. அது மட்டுமல்ல, மாநிலங்கள் யார் யாரெல்லாம் பேக்வர்டு கம்யூனிட்டிங்கிறத அவங்களே முடிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை மாநிலங்களுக்கு, மாநில அரசுக்கு இந்த அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இது என் தரப்பிலிருந்து. இதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஒவ்வொருத்தரா மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத உங்க கண்ணு முன்னால நீங்களும் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏனென்றால் இந்த அரசு 2014 பதவியேற்கும் போது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கறத ஒருங்கிணைச்சு என்ன ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க ரயில்வே துறைக்குன்னா, ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் ட்ரெயின் ஓடாது. புதிதான உள்கட்டமைப்பு வசதிகள், தண்டவாள வசதிகள் அறிவிச்சிருப்பாங்க, நான் பட்ஜெட்டில் அது நடந்திருக்காது. பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இதுவரையும் அறிவிக்கப்பட்ட விஷயங்களை முதல்ல செயல்படுத்துங்க. அதன் வாயிலாக இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே பார்த்துட்டிங்கன்னா இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறத நம்ம மதுரை டு கன்னியாகுமரி கேட்டிருந்தோம், அதெல்லாம் கொடுத்தாங்க. எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து அதிகமாக நடந்திருக்கு. ஒடிசாவில் நடந்திருக்கக்கூடிய ரயில் விபத்து துரதிருஷ்டவசமானது, மிகுந்த ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்கு முன்பாகவும் இம்மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்கள் எல்லாமே அதிலிருந்து நாம் எப்படி அடுத்த கட்ட மாற்றத்தை, ஒரு பாதுகாப்பான ரயில் பயணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் மத்திய அரசு அவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் புதிய கண்டுபிடிப்புகளாகட்டும், ரயிலுடைய நேரங்களை வந்து வேகப்படுத்ததாகட்டும், வந்தே பாரத் ரயில் 15 ரயில் நம்மளுடைய வேகம் இன்றைக்கி கோயம்புத்தூர் அதனோட ஒரு பயன்பாட்டில் இருக்கிறத பார்க்குறீங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவம்
ஒரு துரதிருஷ்டவசமாக அதற்கும் ஒரு சிபிஐ வந்து என்கொயரி வந்து கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே போர்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ரயில்வே துறைக்கு பாதுகாப்பு, குறிப்பாக பயணிகளுடைய பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மோடி அவர்களுடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தின் காரணமாக ஒட்டுமொத்தமாக ரயில்வே அமைச்சரோ ரயில்வே அமைச்சகத்தை அவர்கள் செய்த அத்தனை நல்ல காரியங்களை நம்ம மறந்துட முடியாது. இதுல எதுவுமே மறைக்கல. இந்த நாட்டில் எந்த விசாரணை உச்சபட்சமான ஒரு விசாரணை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த சிபிஐ விசாரணைக்கே உத்தரவிட்டு இருக்கு மத்திய அரசு. மத்திய அரசு யாரையும் காப்பாற்ற விரும்பல, இல்லை எதையும் மூடி மறைக்கல, மக்கள்கிட்ட எதையும் மறைக்கணும்னு விரும்பலை. எதிர்கட்சிகள் சொல்றதுக்கு முன்னாடியே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது. அதனால யார் தவறு செய்திருந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய ரயில்வே அமைச்சகமும் சரி மத்திய அரசும் சரி ஒருபோதும் யாரையும் காப்பாற்ற நினைக்காது. இது பாராளுமன்றத்தில் கூட பல்வேறு முறை கேள்விகள் கேட்கப்பட்ட போது ரயில்வே அமைச்சர் அதற்கு ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியான பதிலை கொடுத்துருக்காரு. அதனால் கொடுக்கல அப்படிங்கிறக்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் கேட்டிருக்காங்க, எதிர்கட்சிகள் கேட்டிருக்காங்க, அதனால் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான பதில் அப்படிங்கிறது பாராளுமன்றத்திலேயே இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை வீழ்த்துவோம் கடந்த 9 வருஷங்களாக சொல்லிட்டு தான் இருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தலையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவங்களால எந்த அளவுக்கு வீழ்த்த முடிஞ்சிருக்கு? ஒன்று, இன்று புதிதாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கர்நாடக வெற்றியை வைத்துக்கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவை வீழ்த்தி விடலாம் என்று கனவு கண்டால் அந்த கனவு பலிக்காது. ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டில் போய் என்ன பேசிட்டு இருக்காரு? முழுக்க முழுக்க பேசுறது எல்லாருமே அவர் பேசுற கருத்துக்கள் எல்லாமே நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை தான் பேசிட்டு இருக்காரு. ஆக ஒரு நாட்டினுடைய கௌரவம், ஒரு நாட்டினுடைய மரியாதை, ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை இவற்றை எல்லாமே சிதைக்கின்ற மாதிரி தான் அவருடைய வெளிநாட்டு பேச்சுக்கள் இருந்துட்டு இருக்கு. அவரோட கூட்டத்தில் தேசிய கீதம் பாடும்போது கூட யாரும் எந்திரிக்கலன்னா அவங்கெல்லாம் இந்திய நாட்டுக்காரங்க தானவா, இல்லை வேறு தான் நாட்டுக்காரங்களோட அவர் பேசினாரான்னு சந்தேகமாக இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த விஷயத்தை எப்படி அணுக போறாங்க அப்படிங்கறத நம்ம நீங்க சொல்ற மாதிரி அவங்க வெறும் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க போறாங்களா, இல்ல உண்மையாகவே இவங்க வந்து தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்ற போறீங்களா அப்படிங்கறத வரக்கூடிய காலத்துல பார்ப்போம். பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆட்சியில் இருந்து போதும், பாஜக ஆட்சி இருந்த போதும் சரி, தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய நிலைப்பாடு மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அங்கே தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத உறுதியாக இருந்திருக்கு. அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவர்களும் வெளிநாடு போகிறாங்க, அதில் தவறு கிடையாது. அவங்களோட மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம், அங்கே நீங்கள் முதலீடுகளை கொண்டு வந்தால் நாங்கள் என்ன அதுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள், நம்மளுக்கும் நிறைய முதலீடுகள் வேணும். அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு அதிகமான முதலீடுகள் வந்தால் நிச்சயமாக பாஜக அதை வரவேற்கும். ஆனால் இவர்கள் சொல்கின்ற முதலீடுகள் அப்படிங்கிறது நிறைய சந்தேகத்தை கலப்பது. ஒன்று, ஏற்கனவே இங்கே செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தோட புதிதாக ஒப்பந்தம் போட்டேன்னு சொன்னது. அதே போல துபாய்க்கு சென்று விட்டு அவர்கள் இங்கே வந்து சொன்ன முதலீடுகள் இங்கே வந்து சேர்ந்ததா என்பதை பற்றி எந்த விதமான அறிக்கையும் இல்லை. ஆக இவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள் என்பது உண்மையாகவே பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிறத அவர்கள் சந்தேகத்துக்கிடமில்லாமல் விளக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆக்சுவலி இந்த விளம்பர பலகைகள் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து கொண்டு வந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இப்போ வந்து வழக்கறிஞரா உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கிலேயே இருந்து நாங்கள் வாதாடி இருக்கோம். அப்போ வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த வழக்கு போய் பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறாகவோ அவர்களுடைய உயிருக்கு ஆபத்தாக விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விளம்பர பலகையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ புதிதாக திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக இந்த விளம்பர பலகைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது.
அதிமுக ஆட்சியின் போது விளம்பர பலகை விழுந்த சம்பவத்திற்கு பின்பாக எப்படி வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்தது, அதை வந்து எல்லாரும் பின்பற்றணும்னு சொன்னாங்க. அப்போ திமுக காரங்க என்னென்னலாம் பேசினாங்க. இன்றைக்கு இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே விளம்பர பலகை வந்து வைக்கிறதும், விளம்பர பலகை வைக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அது சம்பந்தமான பிரச்சனைகள் பெருசாகும் போது மட்டும் மாநகராட்சிக்காரங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும், இவங்க ஒரு பக்கம் அந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாக தான் அந்த விளம்பர பலகை விஷயத்தில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம்.